ராமாயணக் காட்சி 13. ராமாயணத்தில் வந்த வருகிற சில நிகழ்ச்சிகளெல்லாம் ஒரு ஒரு காட்சியாக ஒரு பாடலோ அல்லது கவிதை மயமாகவோ ஒரு கவிதை உருவத்திலோ எழுத கிடைத்தது. அதில் இன்று எழுதிய பகுதி பதம் கண்ட தசகண்டன், அதாவது ராவணன் இறுதி நாள் ராவணன் போரில் தோற்றுப்போகிறான், இல்லை முதல் நாள் போரில் ராவணன் தோற்றுப்போகிறான். அப்போது ராமர் வந்து இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறார் இல்லையா, அந்த விஷயமும் பிறகு ராவணனுடைய இறுதியும். மாவழிந்து தேரழிந்து மைந்தர்தம் கூட்டம் இழந்து மைநிறத்து ஆனைப்படையும் ஆழ்படையும் அறவே இழந்து ஆயுதங்கள் யாவும் இழந்து ஆதரிப்பார் துணையும் இழந்து அவலநிலை கொண்டே நிற்கும் நிலை காணச் சகியேன் நானும் படைக்கலனை இழந்தவனுடனே போரிடல் என் அறமும் அன்று. உடனே நீ செல்வாய் இல்லம் ஊக்கத்துடன் வருவாய் நாளை உறுதி கொண்ட மனத்துடனேதான். ராவணனே நாளை காண்போம் என்றானே ஆண்மையாளன் ஆதவ குலத்தின் தோன்றல் பகைவனுக்கு அருளும் நெஞ்சம் கொண்டதோர் கருணை தேவன். அகம் நிறைந்த ஆசை தீயும் அணைகின்ற வழியாயில்லை மதிகலங்கி மானம் இழந்து நிற்கின்றேன் நானும் இன்று. மாமகள் சீதை கண்டால் சிரித்தேதான் வதைப்பாளன்று சிலையாள் முன் தலையும் குனிந்தே நிற்கும் நிலை வந்தே விடுமோ என்றேதான் வெற்று கையோடு இலங்கை கோன் நடந்தான் முன்னே. எத்தனையோ இழந்தான் ஆயின் எஞ்சியுள்ள செருக்கை மட்டும் இழந்திடவே ஒவ்வாது அவனும் இறுதி வரை போரிட்டானே. மாற்றான் இல் விழைந்த மன்னன் மற்றெத்தனை பெருமை உடைத்தும் குற்றத்துக்கு ஒறுக்கப்பட்டான் குவலயத்தோர் பாடம் கொண்டார். ஈசன் அவன் அம்பால் அவனுக்கு அபயம் தந்தான் தந்தே ஆண்டான். இறுதியிலே ராமன் பாதம் கண்டேதான் ராவணன் மாண்டான். இதில் மாவொழிந்து தேரொழிந்து என்பது கம்பராமாயணத்தில் கம்பர் ராமனை குறிப்பிடுமாறு சொன்ன வார்த்தை. அதாவது ராமர் காட்டுக்கு செல்லும் பொழுது மா என்றால் குதிரை என்று ஒரு பொருள்படும், சீர் சிறப்பு என்று ஒரு பொருள்படும். அதில் சொல்வது குதிரைப்படை சிறப்பு. இதெல்லாம் ஒழிந்து என்றால் தவிர்த்து விட்டு, தேர் ஒழிந்து என்றால் தேரை தவிர்த்து விட்டு அப்படின்னு அதில் வரும். ராமர் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு கானகத்திற்கு அவர் நடந்து செல்கிறார் அப்படின்னு அது எப்படியோ ஒரு ஞாபகத்துக்கு வந்து இது மா அந்த விஷயம் இதில் வருகிறது அவ்வளோதான். மா வழி இவனுக்கு ராவணனுக்கு வந்து நம்ம அதையே சொல்ல அது அந்த வார்த்தையை ராவணனுக்கு உபயோகப்படுத்தினதாக அர்த்தம் இல்லை. இது இதில் அது அவர் ராமர் தானாகவே தவிர்த்து விடுகிறார் ஒழிந்து. இதில் மா அழிந்து அவனுடைய குதிரை படைகள் அழிந்தன, அவனுடைய சிறப்பு அழிந்தது, தேர் அழிந்து அவனுடைய தேர் அச்சு முறிந்து கீழே விழுந்து போயிடுது. அவனுடைய திவ்யமான தேர் இருக்கிற இறைவன் அளித்த தேர் அந்த மாதிரி ஒரு தேர் அதுவும் அழிஞ்சு போயிடுறது. அவனுடைய மைந்தர்களுடைய கூட்டம் மைந்தர் என்றால் மக்கள், அவன் பெற்ற மைந்தர் மாத்திரம் அல்ல சுற்றத்தாரும் அவரும் அவன் மைந்தர் தான். அவரை அவையெல்லாம் போயாச்சு. மை நிறத்து ஆனைப்படை கருப்பு நிறம் கொண்ட ஆனைப்படை இருக்கு அதுவும் போச்சு. ஆள்படையும் போச்சு. ஆயுதங்கள் யாவும் இழந்து ஆதரிப்பார் துணை இழந்து ஆதரிக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் அவல நிலை கொண்டே நிற்கின்றாயே உன்னை பார்க்கறதுக்கு எனக்கே கஷ்டமாக இருக்கு. அதுவும் இல்லாமல் படைக்கலனை இல்லாமல் ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் நிற்கிற உன்னோட சண்டை போடுறது எனக்கு தர்மம் இல்லை. நான் அதை என்னுடைய அறம் கிடையாது, அதை நான் அதை செய்ய மாட்டேன். அதனால் நீ உடனே திரும்பிப்போ வீட்டுக்கு. நாளை ஊக்கத்தோடு உறுதியான மனத்தோடு மனதை சரி பண்ணி கொண்டு திரும்பவா, நாளைக்கு பார்ப்போம் போரில் அப்படின்னு சொல்லி ராமர் அனுப்புகிறார். ஆதவ குலத்தின் தோன்றல் பகைவனுக்கும் அருளும் நெஞ்சம் கொண்டது ஒரு கருணை தேவன்.
பகைவனுக்கு அவர் வந்து நினச்சிருந்தா அவன் வந்து அது சாதாரண போர் தான், அவர் நினச்சிருந்தா அவனை கொன்று இருக்கலாம். ஆனால் அவர் வந்து சண்டையில் வந்து படைக்கலன்லாம் அழிஞ்சு போயிடுத்து, அவனுக்கு ஒன்றுமே இல்லை அவங்ககிட்ட, அவனோட போய் சண்டை போடுறதுல என்ன பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை அனுப்புகிறார். அது மாத்திரம் இல்லை, எனக்கு மனசில் அது தோன்றது உள்ளூர ஒரு இது, ராமருக்கு ராமருடைய அவதார மகிமையே வந்து ராவணனை அழிக்கணுங்கிறது தான், அது ராமர் அது தெரிஞ்சு போன ஒரு விஷயம். இருந்தாலும் மனித ரூபத்தில் வந்து அவர் இருக்கும் பொழுது கருணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்கோசரமே ராமர் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார், ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு ஒருவேளை நீ போயிட்டு உன் மனசு மாறி நாளைக்கு சீதையை ஒப்படைச்சிட்டு மன்னிப்பு கேட்டாக ஒருவேளை உன்னுடைய உயிர் பிழைக்கலாம் இல்லையா, அதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும். அதை சொல்லலைன்னா கூட அந்த வாயால் சொல்லலைன்னா கூட இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அவருக்கு உண்டாக்கி கொடுக்கிறார் அப்படின்னு எனக்கு தோன்றது ஒரு தரம் மனசில். அவன் சொல்லிட்டு உடனே அவன் மனசுக்கு என்னென்னு தோன்ற, ராவணன் மனசுக்கு தலை குனிஞ்சு அவனால் என்னடா இது, எவ்வளவு பெரிய ராஜா நான், எவ்வளவு இந்த உலகத்தையே நான் அத்தனை பேரும் நடுங்கின்னு இருந்தா, எனக்கு முன்னாடி எல்லாரையும் ஆண்டுன்ட்டு இருந்தேன் நான், எனக்கு இப்படி போய் ஒரு இது வந்துடுது, தேவலோகம் பூலோகம் எல்லாத்தையும் நான் ஆண்டுன்ட்டு இருந்தேன், எனக்கு இப்படி ஒரு இது வந்துடுது அப்படின்னு அவன் குன்றி போகிறான் மனசில். அதுக்கு காரணம் என்னன்னு அவனுக்கு தெரியறது. இருந்தாலும் அகம் நிறைந்த ஆசை தீயும் அணைகின்ற வழியா இல்லை, அந்த சீதை அப்படிங்கிற ஆசை இருக்கே அவனுக்கு அது அணைகிற வழியா இல்லை. மதி கலங்கி மானம் இழந்து நிற்கின்றேன் நானும் என்று மனசு கலங்கி புத்தி கலங்கி போச்சு, மானம் போச்சு, இப்படி நிற்கிறேன். ஆனால் இந்த நிலையில் மாமகள் சீதையை கண்டால் சிரித்தேதான் வதைப்பாள் என்றோ, அந்த சிறந்த மாமகள் என்றால் சிறந்த பெண்ணான அந்த சீதை என்னை பார்த்தால் கைகொட்டி சிரிப்பாளே, சிரிச்சே என்னை கொன்னுடுவா. சிலையாள் முன் தலையும் குனிந்தே நிற்கும் நிலை வந்தே விடுமோ, சிலை போன்ற அந்த பெண் அவளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நான் நிற்கிறேன் அப்படிங்கிறது அது வந்து அந்த நிலைமை வந்துடுது எனக்குன்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்படுறான். அந்த நேரத்தில் கூட பாரு அவனுக்கு பார்க்கணும், சீதை முன்னாடி வைக்கப்படுற மாதிரி ஆச்சே அப்படின்னு நினச்சிக்கிறான். அவன் எல்லாம் போச்சு, இப்போ போய் சீதையை நினச்சி அவன் இது பண்ணிட்டுருக்கான். அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த ஆசை தீ அணையாமல் இருக்கிறது அவன் மனதில். என்றேதான் வெற்று கையோடு இலங்கை கோன் நடந்தான் முன்னே, வெற்று கையோடு வெறும் கையோடு இலங்கையை நோக்கி நடக்கிறான். எத்தனையோ இழந்தான், ஆயின் எஞ்சியுள்ள செருக்கை மட்டும் இழந்திடவே ஒவ்வாது அவனும் இறுதி வரை போரிட்டான். எத்தனையோ இழந்தாச்சு, ஆனால் மீதி இருக்கிறது என்ன, அவன்கிட்ட செருக்கு, அந்த கர்வம், அகங்காரம், அது அழியல் அவனுக்கு இன்னும், அதை இழக்கிறதுக்கு அவன் ஒப்ப அவன் மனசு ஒப்பல்ல, இன்னும் சண்டை போடுறான். இறுதி வரை போரிட்டான். மாற்றான் இல் விழைந்த மன்னன் மற்ற எத்தனை பெருமை உடைத்தும் குற்றத்துக்கு ஒறுக்கப்பட்டான் குவலையத்தோர் பாடம் கொண்டார். மாற்றான் இல் அடுத்தவனுடைய இல் என்றால் மனைவி, மாற்றவனுடைய மனைவி விழைந்த ஆசைப்பட்ட மன்னன் மற்ற எத்தனை பெருமை உடைத்து மற்ற வேற எத்தனை பெருமை அவனுக்கு இருந்தாலும் ராவணன் மாதிரி சாமானியமான ஆளா ராமன், ராவணன் சிறந்த சிவபக்தன், எத்தனையோ பெரிய வீரன், அவனுடைய குலத்தினுடைய பெருமையை சொல்லி மாளாது, சிறந்த அறிவாளி வீரன், இவ்வளவெல்லாம் இருந்தும் எத்தனை பெருமை இருந்தாலும் அவன் செய்த இந்த ஒரு சிறிய காரியம், சிறுமைத்தனமான காரியம், அந்த குற்றம், அந்த குற்றத்துக்கு ஒறுக்கப்பட்டான், தண்டனை கொடுக்கப்பட்டான். ஒறுத்தல் என்றால் தண்டித்தல், தண்டனை கொடுக்கப்பட்டான். குவலையத்தோர் பாடம் கொண்டார், பூமியில் இருக்கிற மற்ற எல்லாரும் இதனை ஒரு பாடமாக கொள்ளட்டும். ஈசன் அவன் அம்பால் அவனுக்கு அபயந்தான் தந்தே ஆண்டான். ஈசன் அதாவது ராமன் அம்பால் ஒரு அம்பை விட்டு அவனுக்கு அபயம், அவனுடைய உயிரை எடுத்து அபயம் தந்தான். அதாவது அவன் வந்து சாமானிய ஆள் இல்லையே, அவன் வந்து பிறவிர இவர் ராமருடைய மகாவிஷ்ணுவுடைய ஜெய விஜயல் ரெண்டு வாயிற் காப்பவர்கள் இருந்தார், அவர்கள் ஒருவன் இவன், மற்றவன் கும்பகர்ணன். அவர்களுக்கு மூன்று பிறவிகள் வருகிறது, ஒன்று ராவணன் கும்பகர்ணன், ஹிரண்யன் ஹிரண்யாட்சன், சிசுபாலன் தந்த விக்கிரகன், அந்த மாதிரி. ஸோ இந்த பிறவியில் அவன் ராவணனாக இருக்கிறான். அவனுக்கு
இவர் அம்பு விட்டு அவனை அந்த உடலை மாய்த்து அந்த ஆத்மாவுக்கு அதை தன்னோடு சேர்த்து கொள்கிறார். அதுதான் அவருக்கு அபயம் தருகிறார் ராமன். இறுதியிலே ராமன் பாதம் கண்டேதான் ராவணன் மாண்டான். ராமனை பற்றி இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவன் வந்து, கர்வத்தோடு இருந்தவன் வந்து ராமனுடைய பாதம் கண்டு மனசு புரிஞ்சிண்டு மாண்டான், இறந்தான். இது ராவண வதமும் இதில் முடிவடைகிறது. நன்றி.